நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. திமுக அமைச்சர்கள் இப்போ போராடலாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து சில மாவட்டத்துக்குள்ள விடமாட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆளுங்கட்சியா இருக்காங்க, பெரும்பான்மையில வெற்றி பெற்று இருக்கோம், நாங்கள் ஒரு பெரும்பான்மையான கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தன்னோட கோட்டைன்னு சொல்லிக்க உள்ளக்கூடிய விழுப்புரத்துல வச்சு முக்கியமான அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வந்து புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போன சமயத்துல சேரவாரி மேல அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மூத்த தலைவர், மூத்த அமைச்சருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம சென்னையில் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். அதாவது சென்னை மக்களுக்காகவும் புரியுற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களுக்காக புரியுற மாதிரி, செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து நைட்டு திறந்து விட்டோடனே காலையில் எந்த மாதிரியான சேதாரம் சென்னைக்கு வந்ததுன்னு நம்ம கண்கூட பார்த்தோம். அந்த அன்னைக்கு மக்கள்லாம் வரும் பயங்கர கொந்தளிப்பாக இருந்தாங்க, எவ்வளவோ பேர் காணாமல் போனாங்க, எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து விழுப்புரத்துக்கு வந்திருக்கு. விழுப்புரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, விழுப்புரத்தில் வந்து தண்ணியை நாங்கள் திறந்து விட போகிறோம், சாத்தனூர் அணையை வந்து நாங்கள் திறக்க போகிறோம்னு எந்த இடத்துலையுமே அவங்க வந்து சொல்லவே கிடையாது. ஒரு 5000 அடி கண்ணாடி தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன், எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர் இன்றைக்கி பத்திரிகையாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவங்களுக்குள்ளேயே 5 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மட்டும் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு 2 லட்சம் கன அடிக்கு மேலே தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க. அப்போது அந்த 2 லட்சம் கன அடி தண்ணி வரும்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம இங்கே வந்து ஒரு 75,000-80,000 கன அடி திறந்து விடும்போதே செம்பரமாக்கத்தினால எவ்வளவு சேதாரமாச்சுன்னு பார்த்தோம். 2 லட்சம் கன அடி திறந்து விட்டால் அந்த மக்கள்லாம் எங்கே போவாங்க? அவங்களுடைய ஆடு மாடுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோக கதையங்க. அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி வந்து அன்றாட வாழ்க்கைக்காக, அதாவது இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, இன்றைக்கி தங்குறக்கு இடம் கிடையாது, இன்றைக்கி போத்திக்கிறதுக்கு போர்வு கிடையாது, அவங்களுடைய ஆடு மாடு என்னாச்சுன்னு தெரியாது, டிராக்டர் என்னாச்சுன்னு தெரியாது, அவங்க வச்சுருந்த பைக் என்ன, கார் எங்கே, இப்படிப்பட்ட ஒன்றுமே தெரியாத சூழ்நிலையில் ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கை மாதிரி ஆன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு அன்றாட பிரச்சனைக்காக, உரிமைக்காக இன்றைக்கி வந்து ரோட்டில் உட்கார்றாங்க. அதை பார்க்க போகிற அமைச்சர் எப்படி போய் பார்க்கணும்? அந்த அமைச்சர் ஏற்கனவே ஜாதிய அந்த சீண்டலில் தான் அவர் எப்பவுமே பேசுவார், யோ கம்யூனிஸ்டா அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதர், நீ என்ன எஸ்சியா அப்படிம்பார், குறவு பொண்ணுகிட்ட பேசுகிறம்பார், இப்படி ஒரு கேவலமான ஒரு, அதாவது திமுக வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி பற்றி இங்கே மேடைகளையே பேசிட்டு அங்கே பொதுமக்கள்கிட்ட பேசும்போது அப்படி தான் பேசுவாங்க. அப்போது அப்படி அங்கே போகும்போது ஒரு கார்லேயே உட்காந்துட்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த மக்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏற்கனவே வந்து அவங்க ரொம்ப உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறாங்க, அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு குளிரில் நடுங்கின சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் போய் எப்படி தன்மையாக பேசணும்? அதை மறந்துட்டு நான் இன்னும் மன்னர், மன்னாதி மன்னர் அப்படின்னு போய் உட்காந்தா அந்த மக்கள் இன்றைக்கி சேர்த்த வரைய வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜெயிலில் போய் இன்றைக்கி கழுதிங்க வேண்டிய ஒரு அமைச்சர், ஆனால் அதை விட இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிருக்கார். ஒரு கூனிக்குறுகி ஒரு எந்த மனுஷனும் எந்த ஒரு அமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது. இன்றைக்கி அப்படி நடந்திருக்கு அவருக்கு. எங்கள் அதனால் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர் சொல்கிறார், இது வெறும் தொடக்கம், மென்மையான தொடக்கம், மக்கள் கொடுத்துருக்குற ஒரு முதல் அடி, இன்னும் போக போக நிறையா இருக்குது. 2026 இவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், வெள்ளம்னா நம்ம திருநெல்வேலி சவுத் சைடு அது அடி வாங்கியாச்சு, கொங்கு பெல்ட்டு ஆல்ரெடி அது அடி வாங்கியாச்சு, அப்புறம் சென்னை சொல்லவே வேண்டியதில்லை. எப்பவும் வழக்கம் போல் அவங்க அப்பா வேட்டி மடிச்சுக்கிட்டு நின்னார், கலைஞர் வேட்டி மடிச்சுக்கிட்டு நின்னார், இன்றைக்கி ஸ்டாலின் நின்னார், இப்போ உதயநிதி நிற்கிறார். இது வேறு எதாவது மாற்றம் இருக்கா? எதுவும் நடக்கலை. இன்றைக்கி விழுப்புரம் சென்ட்ரல் பகுதி, வட மாவட்டங்களுடைய சென்ட்ரல் பகுதி விழுப்புரம் ஸ்டார்டிங் அதுதான். இன்றைக்கி விழுப்புரம் அடி வாங்கியாச்சு, திருவண்ணாமலை தர்மபுரியில் அடி வாங்கியாச்சு, இப்போ தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஏரியாவும் அடி வாங்கியாச்சு. இது எதை காட்டுது? இவங்களுடைய கையாளாகாதனத்தை காட்டுது. எந்த ஏரியாவது தூர்வாயிருக்காங்களா? அந்த தண்ணி போகிற வழியே ரெடி பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அதனுடைய அந்த ஆட்சியினுடைய லட்சணம் இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரி, இவங்க தான் எப்படி இருக்கிறாங்க? அதிகாரிகளாவது உருப்படியாக வேலை பார்க்குறாங்களா? அவங்களும் பார்க்கல. அவங்களாவது வந்து சார் இதெல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு எந்த இடத்துலையா சொல்கிறாங்களா? அவங்களும் ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு அந்த சுற்றறிக்கை அவங்களுக்குள்ளேயே அனுப்பிட்டு நடந்த மாதிரி கணக்கு காமிச்சிக்கிட்டு இப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இது மென்மையான ஒரு தொடக்கம் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அப்படின்றீங்க. அதே இது சேகர்பாபு சொல்கிறார், இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதை நீங்கள் சொல்கிறதையும் இதையும் வச்சு பார்த்தா ஒரு வேற மாதிரி ஒரு புரிதல் வந்து
சேகர் பாபு அவர்கள் அவர் பண்ணியிருப்பார் அப்படி, புரியுதுங்களா? ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இவர் ஆளை விட்டு ஏடிஎம்கே அமைச்சர் மேலேயோ வேறு யார் மேலேயோ அடிக்க வச்சிருப்பார். அதனால தான் அந்த குறுக்கு புத்தி போகுது, புரியுதுங்களா? மக்களுடைய கோபம் சார் அது, அது கூட தெரியாத ஒரு அமைச்சருக்கு இவர் என்ன சொல்கிறார், நான் இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணினாரோ அதை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறார். புத்தி போகுது பார்த்தீங்களே, இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் அமைச்சராக்குனா இப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கு வெறும் சேத்தோடு மக்கள் விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும், நாளைக்கு சாணியை கரைச்சி ஊற்றுனா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அந்த வடிவேல் படத்தில் இது சாணி மட்டும் இல்லை வச்சான், இதோட சேர்த்து வேற எதுக்கு எடுத்து அடிச்சு விட்டான் வச்சான் அப்படிமானே, அந்த மாதிரி நாளைக்கு பண்ணி விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு கேவலமான ஆட்சி, புரியுதுங்களா? அதாவது நாலு திசையும் இன்னைக்கு வந்து தமிழகத்துடைய நாலு திசையும் இன்னைக்கு அபாயத்தில் இருக்கு, அதுக்கு இதே சாட்சி. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாரு, அதை பார்த்தா அது இன்னும் மேலும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அது பத்தாது? ஏன்னா ஒரு பட்டியல் இது பண்ணி தான் தமிழக அரசாங்கம் வெளியிடும் இவ்வளவு நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் பத்தாதுன்ற மாதிரி சார்? தமிழக அரசு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துல சேர்த்தா தான் 10 லட்சம் தருவாங்க, பார்க்கலாமா? திமுக அரசு கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கும் 10,000 தருவாங்க, காய்ச்சறவனுக்கும் 10 லட்சம் தருவாங்க, புரியுதுங்களா? அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் தருவாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு 10 லட்சம் தருவாங்க, அதுதான் திமுக அரசு. ஏன்னா காய்ச்சறவன் அவன் கட்சிக்காரன், அதனால 10 லட்சம் அவனுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இவங்களுடைய கையாளாகத்தனத்தினால அந்த அணையை திறந்து விட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு 2,000 ரூபாங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நான் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார், மிக்ஜாம் புயலுக்கு நீங்கள் 6,000 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் இந்த மக்களுக்கு மினிமம் 10,000 கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த 6,000 இங்கே கொடுங்க முதல் கட்டமாக, இன்னும் திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த பேரிடர் நிதியில் பார்த்தீங்கன்னா 1,260 கோடி இருக்குது, அப்போ அதுலேருந்து நீங்கள் முதல் கட்டமாக கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் போன இடம் என்ன பண்ணாங்க, இவங்களாவே ஒரு கணக்கு எழுதினாங்க, 10,000 கோடி வேணும், 1,00,000 கோடி வேணும், 2,00,000 கோடி வேணும்னு இவங்களாவே. சார் கணக்கு எங்கே? சும்மா ஒரு பேப்பர் எடுத்து 1,00,000 கோடி வேணும், 2,00,000 கோடி வேணும், எதுக்கு தெரியாது. ஏற்கனவே கொடுத்த 4,000 கோடி என்னாச்சு? நக்கிட்டு போயிடுச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க அதுதான் காரணம். அந்த வடிகால் பணிகள் முழுமையாக நடைபெற்றிருந்ததுன்னா முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி சென்னை வந்து இவ்வளோ வெள்ளத்தில் இருக்காது. ஒரு அமைச்சர் சொல்கிறார் 96%, முதல்வர் சொல்கிறார் 98%, பொன்முடி சொன்னார் 40%, இப்படி ஆளாளுக்கு மாற்றி சொன்னாங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த மிக்ஜாம் புயலுக்கு கொடுத்த மாதிரி 6,000 கொடுங்கிறார். நீங்கள் பாருங்கள் எங்கள் கூட்டணி ஆட்சி நடக்குதுங்க பாண்டிச்சேரியில், அவர் நேற்று அறிவிச்சிட்டார் 5,000 ரூபா மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5,000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், ஆட்டுக்கு இவ்வளவு மாட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டார். அதை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்குறேன், அந்த மக்கள் ஏங்க ரோட்டுக்கு வர்றாங்க? இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பிட்ற வழி இருந்தால் இன்றைக்கே வர்றாங்க. அதுலேயும் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி சமூக ஊடக இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பரவிட்டுருக்குது, இந்த தக்காளி சோறு போட தான் இங்கே வந்தையா, அது நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டோமா, அதுக்கு உன்னை தான் அதுக்கு தான் உன்னை எம்பி ஆகணுமா அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. அப்போது அவங்களோட நீங்கள் இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவங்களோட நீங்கள் துணை நிற்கணும், உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு நிற்கணும். அதைத்தான் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் நீ செஞ்சுருக்கார். பாருங்கள், முந்தா நேற்று சாயந்தரம் தான் வந்தார், வந்து நேற்று கமலாலயத்தில் வரும்போதே எங்ககிட்ட சொல்லிட்டார், எந்த விதமான வரவேற்பும் இருக்கக்கூடாது, ஏன்னா மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போது எங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் சால்வ் கூட போத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன், பூங்கொத்தா எதுவும் கொடுக்காதீங்க. நேற்று கமலாலயத்தில் சொல்லும் போது சொன்னார், நான் வந்து எனக்கு வந்து யாரும் பாராட்டே பேசாதீங்க, ஏன்னா மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க, நம்ம உடனடியாக நான் வந்து கூடவே இருக்கிறேன், ஏர்போர்ட் விட்டு இறங்கி வெளியில் வந்தோடனே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேறு பார்த்து சொல்கிறாரு, அண்ணே காலையிலண்ணே திருவண்ணாமலை வந்துடுவேண்ணே, எல்லா பகுதிக்கும் போயிடணுண்ணே, மக்களை பார்க்கணுண்ணே, மக்களோட நிற்கணும்ண்ணே, நம்ம நீங்கள் முதலே உடனே கிளம்புங்க, அதுக்குண்டான வேலையை பாருங்கள், நான் வந்துடுறேனே அப்படிங்கிறார். ஸோ மக்களோட மக்களாக நிற்கிறதுக்கு அந்த துணை நிற்கிறதுக்கு தலைவர் எவ்வளோ வேகமாக இருக்கார் பாருங்கள். அதில் 1%ஆவது இந்த கட்சிகளுக்கு இருக்கா, இந்த அமைச்சருக்கு இருக்கா? அவர் என்ன நினைக்கிறார், அவர் அமைச்சரானார், அவரோட பையனை வந்து எம்பி ஆகிக்கிறார், சரிங்களா? மன்னர் பரம்பரையாக அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி எக்கெடுக்கிட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து வந்தவுடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், டிவிகே கட்சியை தொடங்கிய பிறகு விஜய் அவர் எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு வெளியே வந்திருக்கிறார், எதுக்குமே வெளியே வரதில்லை, மாநாட்டை தவிர அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார்.
அதற்கு டிவிகே கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளிவந்தது. இதுல வந்து இந்த கட்சியை பத்தி பேசி, விஜய் பத்தி பேசி விளம்பரம் தேடிக்கொள்கிறார் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரியே விஜய் வந்து நிவாரணப் பொருள் கொடுக்குறாரு. நம்ம நிவாரணப் பொருள் எங்கே போய் கொடுத்து பார்த்துருக்கோம்னா, எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் கொடுத்து பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கட்சியின், டிவிகே கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து அவரோட இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களை வர சொல்லி நிவாரணப் பொருள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு விளம்பரம் தேவையா? நீங்கள் அவருடைய அறிக்கையிலே எவ்வளோ முரண்பாடுங்க. அண்ணாமலை அவர்கள் ரியல் ஹீரோ, புரியுங்களா? மக்கள் நான் விடவே மாட்டேன், நீங்கள் அரசியல் போகிறதா இருந்தாலும் நீங்கள் கர்நாடகாவிலேயே இருங்க, நான் உங்களை எம்பி ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன மக்கள், அழுத மக்கள், புரியுதுங்களா? ஒரிஜினல் ஹீரோ, படத்தில் நடிக்கிறவர் இல்லை அண்ணாமலை, புரியுதுங்களா? ஒரிஜினலாக மக்களோட மக்களாக நின்று அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அந்த இடத்துலேருந்து அவர் வரும்போது அந்த மக்கள், அத்தனை லட்சம் மக்கள் தடுத்து நிறுத்தி அவருக்காக கண்ணீர் விட்டாங்க, புரியுதுங்களா? இவரை மாதிரி வந்து 20 அடி கேட்டை போட்டுக்கிட்டு உள்ளே நின்றுக்கிட்டு இதப்பார் நான் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு வெறும் அறிக்கையிலேயே, துண்டு பேப்பர்லேயே எழுதி அறிக்கையாக கொடுக்குற ஆள் கிடையாது. களத்தில் நிற்கிறவர், புரியுதுங்களா? முந்தானத்து இறங்கினார், இன்றைக்கி களத்தில் நிற்கிறார். அண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூர் வரைக்கும் வந்தாச்சு அவர், புரியுதுங்களா? சுற்றுப்பயணம் பண்ணிட்டுருக்கிறார். இவர் தான் அறிக்கையில் விட்டு உட்காந்துட்டுருக்கிறார், புரியுதுங்களா? ஒரு அதாவது நடிகங்கிறத வந்து சினிமாவோட நிப்பாட்டிக்கணும், புரியுதுங்களா? ரியல் யார் ஹீரோ அப்படின்னு பார்க்கணும். மக்களுக்கு தெரியுது அண்ணாமலை எப்பேற்பட்டவர். அண்ணாமலை என்ன ஒரு இன்னைக்கு சார், அண்ணாமலை என்ன இன்னைக்கு வார்டு மெம்பரா சார், யோசிச்சு பாருங்க. கவுன்சிலர் கூட கிடையாது சார். அப்படிப்பட்டவருக்காக இன்னைக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் எப்படி சார் கூடுறாங்க? விஜய் வந்து ஒரு 20-30 வருஷம் அவங்க அப்பாவுடைய இதுலேருந்து, பின்புலத்துலேருந்து வந்து இன்னைக்கு பெரிய ஒரு நடிகராக இருந்து அதனால இவ்வளவு மக்கள் வர்றாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு சார், ஒரு ஏழை தாயினுடைய மகன் சார், எப்படி மோடி அவர்கள் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ அந்த மாதிரி ஒரு விவசாயினுடைய மகன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக போய் அந்த மக்களோட மக்களாக கலந்து இந்த மக்களுக்கு தேவையானதை செஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார். அவருக்குன்னு இன்னைக்கு வந்து அவருடைய, அவர் வந்தால் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. 70 ஆண்டு காலமாக தமிழகத்தை பிடித்திருந்த பீடை நீங்கணும்னா தலைவர் அண்ணாமலையை மாதிரி ஒரு தீபம் வரணும்னு நினைக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் பின்னாடி 500,000 மக்கள் நிற்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கோயம்புத்தூரில் கிளம்பும் போது அவருக்கு எவ்வளோ கூட்டம் சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டம் குறைஞ்சிருக்கா? இன்னும் அதிகமாகிட்டு தானே இருக்குது. இன்னைக்கு 100,000 போகுது, நாளைக்கு 1,00,000 அவர் பின்னாடி நிற்பாங்க சார். ஆனால் விஜய்க்கு இருப்பாங்களா? இன்னைக்கு நிற்கலாம், ஓட்டு போடும்போது தானே சார் தெரியும். எங்கள் தலைவர் ஓட்டு வாங்கி காமிச்சிட்டார், புரியுதுங்களா? தாமரை எங்கே அப்படின்னு கேட்டவங்களா, இன்னைக்கு தெருவுக்கு தெரு தாமரை கொடி பறக்குது, கிராமந்தோருக்கு தாமரை கொடி பறக்குது சார். மக்கள் உள்ளம் வரைக்கும் வந்தாச்சு சார், புரியுதுங்களா? இன்னைக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் வேலைன்னு சொல்லி 2026 பிஜேபியை பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற வச்சது தலைவர் அண்ணாமலை அவர்கள், முதலமைச்சர் ஆக்கியே காட்டுவாங்க இந்த மக்கள். ஆனால் விஜய தெருக்கோடியில் கூட விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத வந்து பார்க்கும்போது சினிமாவில் வந்து விஜய் வந்து பெரியதாக இருந்தாலும் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை அப்படின்னு கண்டிப்பாக சார். சார் நீங்கள் இன்னைக்கு களத்தில் இருக்கிறார் சார். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு க்ளோஸ்டு அரங்கில் உட்காந்துக்கிட்டு நிவாரணப் பொருள் தர்றார். ஏன் தர்றார்? மக்களோட மக்களாக நிற்கணும்ல சார். உங்களுக்கு சார் நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள்கிட்ட போய் நின்று உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தேவையான உதவிகளாக நான் செஞ்சு தர்றேன். நீங்கள் ஏற்கனவே பயிர் காப்பாடி போட்டீங்க, அது போடாதவர்களுக்காகவும் நான் பேசுகிறேன். ஏன்னா 30 நவம்பரோட பயிர் காப்பீடு முடிஞ்சுது, அந்த பயிர் காப்பீட்டையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு நீ போய் பேசுகிறார், புரியுதுங்களா? அதுதான் தலைவர். நான் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து என்னென்ன வாங்கி தர முடியுமோ தமிழ்நாட்டுக்கு அத்தனை வாங்கி தரேன். நீங்கள் களத்தில் நின்று வேலை செய்யுங்க சிஎம் அப்படிங்கிறார். சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், சிஎம் இங்கே வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறார், புரியுதுங்களா? ஆனால் ரியல் ஹீரோ இன்னைக்கு களத்தில் அண்ணாமலை அவர்கள் தான். மக்களுக்காக நிற்கிறார், மக்களோடு நிற்கிறார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமிடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள். நன்றி.